இன்ஸ்டாகிராமில் தான் இந்த 2K கிட்ஸ்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதன் காரணமாக இவர் விஜய் வந்து இன்ஸ்டாக்குள்ளே வந்திருப்பார். நாட்டின் முக்கிய பிரச்சனை மாதிரி பேசுவதற்கு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பயன்படுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அவருக்கு வழக்கம் போல் ஒரு அரசியல் கனவு இருக்குது. ஸோ அந்த நேரத்திலும் வந்து இதையெல்லாம் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்த திட்டமிடுறாரோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆரம்பிக்கிற கட்சிக்கு வந்து என்ன கொள்கை இருக்க முடியும்? இப்போ கமல்ஹாசன் சமீபத்தில் கட்சி ஆரம்பித்தார், அவருடைய கொள்கை என்ன, அவர் இன்றைக்கி எப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு, எப்படி பேசிக்கிட்டு இருக்காருங்கிறத வச்சு இவர்களெல்லாம் கொள்கை இல்லாத கூட்டம்ங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதற்கு விஜயும் கூட நிச்சயமாக விதிவிலக்காக இருக்க மாட்டார். இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்தை கிழிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ரஜினி கமல் ரெண்டு பேருமே சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த லெஜெண்டு தான், மாற்றமே கிடையாது. ஆனால் அரசியலுக்கு வருவதற்கு தகுதியற்றவர்கள் தான் இவங்கள்லாம். என்ன காரணம் அப்படின்னா, இவர்கள் புகழின் உச்சியில் இருந்த காலத்தில் இந்த மக்களை பற்றி தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படவே இல்லை. ரஜினியிடம் இருக்கிற பணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஊர் வந்து ஒரு மருத்துவமனையை கூட ஆரம்பிக்கிற அளவுக்கு அவருக்கு பண வசதி இருக்குது, எதுவுமே செய்யலை. கிட்டத்தட்ட கமலும் அப்படி தான். ஸோ இப்படிப்பட்டவர்கள் அரசியலுக்கு வந்து நான் உங்களுக்கெல்லாம் சேவை செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. மக்கள் வந்து கமலுக்கு வந்து தேர்தலில் வந்து நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க. ரஜினிக்கு வந்து ஆரம்பித்தா நமக்கும் இதுதான் கதி என்பதை வந்து மக்கள் வந்து உணர்த்திட்டாங்க. அதனால தான் அவர் பின்வாங்கினது. கிட்டத்தட்ட விஜய்க்கும் இதே மாதிரியான ஒரு முடிவு காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் நான் இன்னைக்கு விஜய்உடைய சம்பளம்ங்கிறது 125 கோடி ரூபா. அதுக்கப்புறம் இப்போ லியோ வருடத்துக்கு 200 கோடி வருவாய் கொடுக்குற இந்த சினிமாவை தள்ளி வச்சுட்டு இந்த மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்கிறதுக்கு விஜய் ஒன்றும் முட்டாள் கிடையாது. வெறும் நடிகராக இருக்கும் போது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ அஜித் இருக்கார் அப்படின்னா அவர் படத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவரை யாரும் தங்களுடைய எதிரியாக எந்த கட்சியும் எந்த கட்சி தலைவர்களும் நினைக்க மாட்டாங்க. அவர் படத்தில் பேசுகிற அந்த பொலிட்டிக்கல் டயலாக்கை கூட இயக்குனர் எழுதி கொடுத்த ஒரு வசனத்தை ஒரு கிளிப்புள்ளை பேசுகிற மாதிரி இவர் பேசியிருக்காருன்னு நினச்சி கடந்து போயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்படி ஒரு எதிர்ப்பு வரணும், அதன் மூலம் படத்துக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும், அது வந்து படத்துக்கு வந்து ஒரு கலெக்ஷனுக்கு ஒரு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணணும்னு விரும்பி தெரிஞ்சே விஜய் வந்து இந்த மாதிரி 7.5 இழுக்கிறார் அப்படின்னு தான் எனக்கு தோணும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்தார், ஆட்சியை பிடிச்சார், எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார், ஆட்சியை பிடிச்சாருங்கிறது தான் இவர்கள் சொல்வதாக இருக்கிறது. ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு பல நடிகர்கள் கட்சியை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இல்லாமல் இருக்காங்க. ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ், லிங்க் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் அவருடைய இன்ஸ்டாகிராமுக்கு அக்கௌண்ட் துவங்கி புதுசாக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் மட்டும் வந்தால் பரவாயில்ல, விஜய் மக்கள் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களும் வந்து இப்போ கணக்கு தொடங்கி வந்திருக்காரு. ஸோ திடீர்னு இந்த சோஷியல் மீடியா வருகை எதுக்கு சார்? திரைப்படத்துக்காக ஒரு ப்ரொமோஷன் நிலையாக பார்க்கலாமா, இல்லை வந்து அரசியல் சார்ந்து இதை பார்க்கலாமா சார்? இல்லை ரெண்டையுமே, ரெண்டு காரணம் தான் அதுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, பொதுவாகவே இந்த சமூக ஊடகங்கள் என்பது இப்போ விஜய் போன்ற பிரபலங்கள் மக்களோடு வந்து நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான ஒரு ஊடகமாக இருந்தாலும் இவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா அதற்காக அந்த ஊடகங்களை பயன்படுத்துறது இல்லை. என்ன இப்போ பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயத்தை தேவைப்படுகிற நேரத்தில் பேசுவதற்காக மட்டும்தான் அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. விஜய் மட்டும் இல்லை, மற்ற எல்லா திரைக்கலைஞர்களுடைய அந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இங்கே ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது குறித்தும் அவர்கள் அந்த அவர்களுடைய சோஷியல் மீடியா மூலமாக எந்த கருத்தும் சொல்கிறது இல்லை பெரும்பாலும். அப்போ விஜய் வந்து இப்போ திடீர்னு வந்து இன்ஸ்டாகிராம்குள்ளார ஏன் வந்திருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் சமீப காலமாக அந்த இன்ஸ்டாகிராமுக்கான வந்து ஒரு வரவேற்புங்கிறது அப்படி பல மடங்கு அப்படி கூடிக்கிட்டே இருக்குது. முக்கியமாக அந்த 2K கிட்ஸுடைய ஒரே பொழுதுபோக்காக இன்ஸ்டாகிராம் தான் இருக்குது. ட்விட்டர்லாம் இருந்தாலும் அங்கே செயல்படுகிறவர்கள் வேறு மாதிரி இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் இயங்குகிறவர்கள்லாம் வேறு மாதிரி இருக்காங்க. அப்போ இன்ஸ்டாகிராமில் தான் இந்த 2K கிட்ஸ்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதன் காரணமாக இவர் விஜய் வந்து இன்ஸ்டாக்குள்ளே வந்திருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் அவருடைய படம் இப்போ லியோ படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது, அதனுடைய ரிலீஸ் நேரத்தில் ஒரு ஸ்டில் எடுத்து போட்டாலே அதை வந்து ட்ரெண்டிங் ஆக்கி நாட்டின் முக்கிய பிரச்சனை மாதிரி பேசுவதற்கு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பயன்படுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அவருக்கு வழக்கம் போல் ஒரு அரசியல் கனவு இருக்குது. ஸோ அந்த நேரத்திலும் வந்து இதையெல்லாம் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்த திட்டமிடுறாரோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நீண்ட காலமாகவே இந்த 2026 எலெக்ஷன், ஸோ விஜய் மக்கள் இயக்கம் வந்து அதை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டும் ஒரு டாக் இருக்குது. ஆமாம். ஸோ அதுக்கான முன்னேற்பாடுகள் நடக்குதுன்னு நினைக்கலாமா? இல்லை நிச்சயமாக அது வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் துவங்கினதை வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. பட் ரகசியமாகவே அதற்கான வேலைகள்லாம் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரகசியமாக அப்படிங்கிறத விட அமைதியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல். நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த கிராமத்தின் கடைக்கோடி வரைக்கும்
நம்மளுடைய அரசியல் இயக்கம் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் வந்து ஒரு தகவல் சொன்னார். அவருக்கு அந்த தகவலை சொன்னதே விஜய் தான். அப்போ நம்ம நிச்சயமாக அதை நம்பலாம். என்னென்னா இப்போ பொதுவாகவே இந்த அரசியல் கட்சிகளில் பார்த்திங்கன்னா ஒரு பதவியில் இருக்கிறவங்க வந்து இன்னொரு கட்சி பணத்தையோ பதவியையோ ஏதோ ஒரு ஆசையை காட்டி ஈஸியாக அவங்கள வந்து தங்கள் பக்கம் இழுத்துட முடியும். ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாராம், தன்னுடைய கட்சியிலிருந்து ஒரு உறுப்பினரை கூட மற்ற கட்சிகள் வந்து விலக்கி வாங்கிடக்கூடாது, என்ன எவ்வளவு பெரிய விஷயத்தையும் ஆசை காட்டி அவங்கள தங்கள் பக்கம் இழுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காராம். அது எப்படி சாத்தியம்? அப்போ அந்த தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு இவர் வந்து ஏதோ ஃபீட் பண்ண போகிறாரா அப்படின்னா அதுக்கு வந்து அவர் ஒரு பிளான் வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா இப்போ 2026 வந்து ஒரு நீண்ட காலம் இருக்குது, ஒரு 2-3 வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த காலகட்டத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒவ்வொரு விஜய் மக்களிய நிர்வாகியையும், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற, ஸோ இந்த மாதிரியான நிர்வாகிகளை தனித்தனியாக அழைச்சி அவங்களோட பார்த்திங்கன்னா மினிமமாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ அவரோட சாப்பிட்றது, அவரோட டிஃபன் சாப்பிட்றது, அவரோட டீ குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா அந்த 1-to-1 உட்காந்து நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். எதனால் இது அப்படின்னா இதை வந்து அவன் லைஃப்பில் மறக்கவே மாட்டான், புரியுதா இல்லையா? அது அல்லாமல் அவனுடைய நண்பர்கள்ட்டையும் போய் சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் சொல்லுவான், நான் விஜயை பார்த்தேன், அவரோட இவ்வளோ நேரம் இருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு பைண்டிங் அவங்ககிட்ட ஏற்படுத்திட்டால் எந்த காலத்திலும் அவனை கட்சியை விட்டு போயிட மாட்டான். ஸோ அப்படியெல்லாம் இவர் திட்டமிட்டுக்கிட்டு இருக்காரான். ஸோ இதுதான் விஜய்யுடைய திட்டமாக இருக்குது. முந்தைய ஆடியோ லஞ்செலாம் விஜய் கலந்துக்கிட்டாருனாவே ஒரு சில குட்டி கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதில் ஏதாச்சும் ஒரு அரசியல் இதை வச்சு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் இப்போது வாரிசுக்கு நடந்த ஆடியோ லஞ்சுனா அந்த மாதிரி பெருசாக எதுவும் பேசலை. ஸோ அப்படி அரசியலுக்கு விஜய் வர்றன்னு முடிவு பண்ணிட்டார்னா அது அவருடைய கொள்கை ஸோ எதை நோக்கி சார் இருக்கும், திராவிடம் சார்ந்திருக்குமா இல்லை தமிழ் தேசியம் பேசுவாரா? அதாவது பொதுவாகவே அரசியல் கட்சிகளுக்கு இந்த கொள்கைங்கிறதே கிடையாது, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் கொள்கைன்னு வந்து ஒரு பெரிய அறிக்கையை ஒன்று கொடுப்பாங்க, ஆனால் அதற்கும் அவர்களுடைய செயலுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு சினிமா நடிகர் ஆரம்பிக்கிற கட்சிக்கு வந்து என்ன கொள்கை இருக்க முடியும்? இப்போ கமல்ஹாசன் சமீபத்தில் கட்சி ஆரம்பித்தார், அவருடைய கொள்கை என்ன, அவர் இன்றைக்கி எப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு, எப்படி பேசிக்கிட்டு இருக்காருங்கிறத வச்சே இவர்களெல்லாம் கொள்கை இல்லாத கூட்டம்ங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதற்கு விஜயும் கூட நிச்சயமாக விதிவிலக்காக இருக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இவர் திராவிடம் பேச போகிறாரா, தேசியம் பேச போகிறாரா, அல்லது தமிழ் தேசியம் பேச போகிறாரா அப்படின்னா நிச்சயமாக அது விஜய்க்கே தெரியாது. இன்னொன்று, தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறதே அவங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு நான் ரொம்ப அழுத்தமாக நம்புகிறேன். அதுக்கு காரணம் அவர்களுடைய அரசியல் அறிவை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடலை. இவர்கள் போன்ற அந்த சினிமாக்காரர்கள் பார்த்திங்கன்னா அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அந்த சினிமாங்கிற ஒன்றில் மட்டும்தான் அவங்களுடைய கவனம் இருக்குமே தவிர மற்ற அந்த அரசியல் சமூக அரசியல் பற்றிலாம் ஒரு பெரிய புரிதல் அறிவு புரிதல் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், இவர்களுடைய ஆரம்பிக்கிற கட்சியுடைய கொள்கைகளும் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இந்த மக்கள் மீதும் இந்த மண் மீதும் ஒரு பெரிய மரியாதை அவர்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கடலூர் மாவட்டத்தில் நிலக்கரி சுரங்கத்துக்காக வந்து நிலவெடுப்பு வேலைகளை வந்து NLC நிர்வாகம் துவங்கியிருக்கு. இது வந்து தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் இதை பற்றி அவர் பேசிக்கிட்டே இருக்கார். அதுவும் கூட என்னென்னா அதெல்லாம் ஒரு 1 year பெல்ட்டில் வர்றதுனால தன்னுடைய கட்சியை மேலும் பலப்படுத்துவதற்காக வலுப்படுத்துவதற்காக பேசிகிட்டு இருக்கார். மற்ற எந்த கட்சியுமே அதை பற்றி பேசவே இல்லை. இவங்கள விடுங்க, ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அரசியலுக்கு வரப்போகிறதா சொல்கிற விஜய் போன்றவர்கள் கூட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதே இல்லையே. அதுக்கப்புறம் இவர்கள் பேசுவதால் அந்த பிரச்சனை தீர்ந்து விடாது, ஆனால் இவர்கள் பேசுவதன் மூலம் தேசிய அளவில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கவன ஈர்ப்பு கிடைக்கும். ஒட்டுமொத்த ஊடகமும் இந்த கருத்தை வந்து முன் வச்சு ஒரு பெரிய பரபரப்பு செய்தியாக மாற்றுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைப்பதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கூட கொடுக்க தயங்குகிற இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்தை கிழிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஏன்னா இப்போ வந்து ரஜினியும் கமலும் அவர்களும் அரசியலுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒரு படிப்பணை கற்றுருக்காங்க. ஸோ அதே மாதிரி விஜய் வந்து இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்து நம்ம இந்த தவறெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார் ஒரு? இல்லை நிச்சயமாக. ஆனால் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி கமல் வந்து ஒரு படிப்பினையை கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க, படிப்பினையை இந்த மக்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் சரியான விஷயம். ரஜினி கமல் ரெண்டு பேருமே சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த லெஜெண்டு தான், மாற்றமே கிடையாது. ஆனால் அரசியலுக்கு வருவதற்கு தகுதியற்றவர்கள் தான் இவங்கள்லாம். என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் புகழின் உச்சியில் இருந்த காலத்தில் இந்த மக்களை பற்றி தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படவே இல்லை. இந்த மக்களுக்காக இவங்க வந்து ஒரு பைசா கூட செலவு பண்ணவே இல்லை. ஒரு இலவச கல்லூரி அல்லது இலவச பள்ளிக்கூடம், ஒரு இலவச மருத்துவமனை எதுவுமே இவங்க செய்யவே இல்லை.
ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. அது சென்னையில் இருக்கிற மற்ற தனியார் பள்ளிகள்லாம் எப்படி ஒரு கட்டண கொள்ளையை அடிக்குதோ அதே அளவு தான் இங்கேயும் கட்டணம் வசூலிக்கப்படுது. அதே மாதிரி ஒரு திருமண மண்டபம், அது பணக்காரர்களுக்கான ஒரு திருமண மண்டபம் தான் அது இருக்குது. ஸோ இப்போ ரஜினியிடம் இருக்கிற பணத்துக்கு பார்த்திங்கன்னா ஊருக்கு ஊர் வந்து ஒரு மருத்துவமனையை கூட ஆரம்பிக்கிற அளவுக்கு அவருக்கு பண வசதி இருக்குது, எதுவுமே செய்யலை. கிட்டத்தட்ட கமலும் அப்படி தான். ஸோ இப்படிப்பட்டவர்கள் அரசியலுக்கு வந்து நான் உங்களுக்கெல்லாம் சேவை செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. மக்கள் வந்து கமலுக்கு வந்து தேர்தலில் வந்து நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க. ரஜினிக்கு வந்து ஆரம்பித்தா நமக்கு இதுதான் கதி என்பதை வந்து மக்கள் வந்து உணர்த்திட்டாங்க. அதனால தான் அவர் பின்வாங்கினது. கிட்டத்தட்ட விஜய்க்கும் இதே மாதிரியான ஒரு முடிவு காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சட்டமன்ற தேர்தலும் வந்துடும் சார். ஸோ அப்போ என்ன சார் விஜய் மக்களுக்கும் இதே மாதிரி சுயேட்சையாக போட்டிடுவாங்களா, இல்லை யாராச்சும் ஆதரவு தெரிவிக்கிறது இல்லை, அது என்னங்கிற ஆர்வம் நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கே வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் அறிந்த வரையில் அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பொதுவாக நாடாளுமன்ற தேர்தல் என்பது அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னிறுத்தி தான் நடக்கும். ஸோ அப்போ வந்து விஜய் தான் அடுத்த பிரதமர்னு இவங்களால் சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய காமெடியாக போயிடும். அதனால் இந்த தேர்தலில் ஒரு பார்வையாளராக இருக்கிறது, அப்படி இல்லைன்னா இதே மாதிரி பேக்டோரில் அந்த மக்கள் இயக்க நிர்வாகிகளை போட்டியிட விட்டு நோட்டாவை விட கொஞ்சம் ஓட்டு வாங்கிட்டோம் ஜாஸ்திங்கிற மாதிரி கிளைம் பண்ணிக்குவாங்க. மற்றபடி இவங்களுடைய டார்கெட்டுங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தல் தான். ஸோ அதற்கான வேலைகளை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த நேரத்தில் விஜய்க்கு என்ன தோணுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி விஜயுடைய சம்பளங்கிறது 125 கோடி ரூபா. அதுக்கப்புறம் இப்போ லியோ உட்பட பல படங்கள் அவருடைய லைன் அப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட 2026 தேர்தல் நேரத்தில் விஜயுடைய சம்பளங்கிறது ஒரு 200 கோடியை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வருடத்துக்கு 200 கோடி வருவாய் கொடுக்குற இந்த சினிமாவை தள்ளி வச்சுட்டு இந்த மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக நான் அரசியலுக்கு வருவேன் சொல்கிறதுக்கு விஜய் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அதனால் அந்த நேரத்தில் அவர் என்ன முடிவெடுப்பாருங்கிறது கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அதே சமயத்தில் நம்ம ஆதரவு வந்து இந்த கட்சிக்கு இந்த கட்சின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்காரு. ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டி இல்லை, யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சார் தெளிவாக இருக்காரு மற்ற கட்சிகள்? இது தெளிவுன்னு சொல்ல முடியாது. நான் நீங்கள் கட்சியே ஆரம்பிக்கலை, அதுக்கப்புறம் நான் இவருக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிறதே ஒரு பயங்கர காமெடி தான். அதனால் கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த ஆதரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச முடியும். அதனால் வர்ற 2026 ஒருவேளை இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கலை அப்படின்னாலும் இவர் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஆதரவோ அல்லது ஆதரவு இல்லைங்கிற நிலைப்பாடை எடுக்க மாட்டார். ரெண்டு பேருக்கு நல்லவங்களாக ஒரு அமைதியாக இருந்துருவார். வழக்கம் போல் இந்த ரசிகர்களை கொல்லைப்புறம் வழியாக போய் சுயேச்சையாக நில்லுங்க, எங்கள் பேரை யூஸ் பண்ணிங்க, எங்கள் கொடியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு அனுப்பி விடுவார். அது மட்டும் தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். மாநில கட்சிகள் தவிர்த்து இப்போ தேசிய கட்சிகள்லாம் கண்டிப்பாக ஒரு நாடாளுமன்ற தேர்தலாகவே வந்து அணுகுவாங்க, இந்த மாதிரி எங்கள் கட்சிக்கு வாங்க எங்கள் கட்சிக்கு வாங்கன்ட்டு. ஸோ அப்படி ஒருவேளை பிஜேபியோ காங்கிரஸோ அப்ரோச் பண்ணால் விஜய் அப்போது என்ன முடிவெடுப்பார்? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்போயுமே ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தேசிய கட்சிகளுக்கு ஒரு ஆதரவு அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போகவே மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா இவங்களுடைய டார்கெட்டுங்கிறது தமிழ்நாடு தான். அப்போ இவர்களுடைய எதிரி என்பது இங்குள்ள திமுக அதிமுக. ஸோ இவங்களை அடித்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கனவாக இருக்கும். அதுக்கப்புறம் இவர்கள் பின்னால் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் பாஜக இப்போ ஆட்சியில் இருக்கிறதுனால ஏற்கனவே மாஸ்டர் பட நேரத்தில் விஜய் வீட்டுக்கு ரெய்டு அனுப்பி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒருவேளை ஏதாவது டார்ச்சர் பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது டார்ச்சர் பண்ணிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு அந்த எலெக்ஷனில் இவர் வாயை மூடிட்டு இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. தலைவா படத்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக அவருக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு படம் வரும்போதும் நெருக்கடி, ஏதோ விஜய் படத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிஜேபி சார்பு அச்சுராஜா ஒரு ட்வீட் போட்டார் மெர்சல் படத்தப்போ. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்ப்பு வந்துடுது இல்லை சார், அதுக்கு என்ன காரணம்? இவர் எப்படியாச்சும் அரசியல் கொண்டு வரணும் இல்லை? அப்படி கிடையாது, நீங்கள் வெறும் நடிகராக இருக்கும் போது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ அஜித் இருக்கார் அப்படின்னா அவர் படத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவரை யாரும் தங்களுடைய எதிரியாக எந்த கட்சியும் எந்த கட்சி தலைவர்களும் நினைக்க மாட்டாங்க. அவர் ஒரு நடிகர், அவர் படம் நடிச்சுட்டு போகிறாரு. அவர் படத்தில் அரசியல் வசனம் பேசினா கூட அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவரை வெறும் நடிகராக மட்டுமே பார்க்குறாங்க. அவர் படத்தில் பேசுகிற அந்த பொலிட்டிக்கல் டயலாக்கை கூட இயக்குனர் எழுதி கொடுத்த ஒரு வசனத்தை ஒரு கிளிப்புள்ளை பேசுகிற மாதிரி அவர் பேசியிருக்காருன்னு நினச்சி கடந்து போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வரப்போகிறேன், சிஸ்டம் சரியில்லை அப்படின்ட்டு இங்கே இருக்கிற அரசியலை விமர்சனம் பண்ணுறது, நான் அரசியலுக்கு வந்து அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு இந்த பில்டப் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் கூட அதை ஒரு அரசியல் கண்ணோட்டம் இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்தோடு பார்ப்பாங்க. ஸோ அப்படி தான் விஜய் மாட்டிக்கிட்டது. இவர் நார்மலாக ஒரு நடிகராக இருந்தால் யாருமே இவரை கேட்க போகிறது இல்லை, ஏன்னா அரசியலுக்கு வரப்போகிறேங்கிறது. அப்புறம் போய் ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் வந்து அரசியலுக்கு வர நாளான்னைக்கு வர்ற மாதிரியான ஒரு டோனில் பேசுறது. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் நாளைக்கு நமக்கு எதிரியாக
இதே களத்தில் வந்து நிற்பார். அப்போ இந்த கட்டத்திலே இவரை வந்து நம்ம ஒடுக்கணும், கொஞ்சம் தட்டி வைக்கணும் அப்படின்னு பவரில் இருக்கிறவங்க நினைக்கிறது இயல்பான விஷயந்தான். ஸோ அப்படித்தான் விஜய்க்கு வந்து ஒவ்வொரு படத்துலையும் எதிர்ப்பு வருது. இன்னும் சொல்லப்போனால் இப்படி ஒரு எதிர்ப்பு வரணும், அதன் மூலம் படத்துக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும், அது வந்து படத்துக்கு வந்து ஒரு கலெக்ஷனுக்கு ஒரு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணணும்னு விரும்பி தெரிஞ்சே விஜய் வந்து இந்த மாதிரி ஏழரை இழுக்கிறார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ரசிகர்கள் மன்றம் அங்கே பனைவூரில் வச்சு ரசிகர்களை சந்திச்சிடுறாரு. ஸோ அதுக்கு என்ன சார் காரணம்? ஏன்னா வந்து கட்சியை வந்து பலப்படுத்தணும், விஜய் மக்கள் இயக்கம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எப்படியாச்சும் அடிப்படை தொண்டர்கள்லேருந்து எல்லாத்தையும் வலுப்படுத்தணும், அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்களா? அதான் ரெண்டு காரணத்துக்காக அவர் சந்திக்கிறார். ஒன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். அப்போ நீங்கள் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு நிர்வாகியை கூப்பிட்டு பேசுனீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு பிரியாணி போட்டுட்டு அவனோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சாப்பிட்டீங்களா உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவன் ஊருக்கு போய் ஒரு 50 பேரை சேர்த்துருவான். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவர் வந்து இன்றைக்கோ நாளைக்கோ அரசியலுக்கு வரப்போகிறதில்ல, அதுக்கு ஒரு பெரிய டைம் இருக்குது. நம்ம இப்போதைக்கு 2026 அப்படின்னு சொல்லலாம், அது இன்னும் ஒரு 5 வருஷம் கூட தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது வரைக்கும் இவனை பார்த்திங்கன்னா அந்த கொதிநிலையிலேயே வச்சுக்கணும். அப்போ எப்படி வச்சுக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான சந்திப்புகள். எல்லா நேரமும் பனையூரில் வந்து விஜய் வந்து ரசிகர்களை சந்திக்கிறது இல்லை, அவருடைய மன்ற பொறுப்பாளர் புசியானது தான் சந்திக்கிறாரு. ஸோ அவர் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா இல்லை தளபதி ரெடி ஆகிட்டார், இந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டாரு, நாளைக்கு அரசியலுக்கு வந்துடுவார்னு இந்த மாதிரியான பில்டப் பண்ணி அவனை வந்து அப்படியே உசுப்பேற்றி அனுப்பி விடுறது. ஸோ இதுக்காக தான் இந்த சந்திப்பே நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் அரசியலுக்கு வரணுங்கிறது வந்து அவரோட விட எஸ்ஏசி அவர்களுக்கு தான் வந்து ரொம்ப ஒரு அவடன். அப்போல்லாம் முன்னெடுத்து விஜயை பற்றி வெளியிடத்தில் பேசுகிறதும் அரசியல் கட்சிகளோட பேச்சுவார்த்தை அப்படின்லாம் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ எப்படி சார் இருக்காங்க உறவு? அவர்களுடைய உறவில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட அப்பா மகனுக்கான அந்த மனஸ்தாபங்கிறது நீடிக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன். அதே நேரம் விஜயுடைய வளர்ச்சியையும் வெற்றியையும் அவர் தூரத்திலிருந்தே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அரசியலுக்கு வரணும், தன் காலத்திலேயே தன்னுடைய மகன் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும் அப்படிங்கிறது தான் எஸ்சிஎஸ்சியுடைய ஆசையாகவும் கணக்காகவும் இருக்குது. என்ன ஒன்றுனா அவர் 2021 இதெல்லாம் நடந்துடணும்னு ஆசைப்பட்டார், பட் விஜய் வந்து அதுக்கு ஒத்துக்கலை, அதுக்கான சரியான காலம் வரட்டும் அப்படின்ட்டு அதை வந்து அப்படி தள்ளி வச்சார். ஸோ இப்போவும் வந்து சரி மகன் விருப்பப்பட்ட நேரத்தில் வரட்டும், ஆனால் நாம் விரும்பினபடி அதை நடக்கணுங்கிற மாதிரி அவர் ஆசைப்படுறாரு, எதிர்பார்க்குறாரு. ஒரு புரிதலுக்காக கேட்குறேன், இப்போது ரஜினி அவர்களாலும் சரி கமல் அவர்களாலும் சரி இப்போது விஜயானாலும் சரி ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி சமயத்தில் வந்து குரல் கொடுத்தா வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு மக்கள் ஆதரவு இருக்குங்கிறத விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து குரலே கொடுக்க ஆரம்பிப்பேன் சொல்லிட்டு ஒரு நினைக்கிறாங்களா சார்? அது எதை நோக்கி சார்? எதை நோக்கி அப்படின்னா மக்களை அவர்கள் அடி முட்டாளாக நினைக்கிறாங்க. அதுதான் இதுக்கு அடிப்படையான காரணம். என்னென்னா ஒருத்தன் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்படின்னா அவங்ககிட்ட எவ்வளோ கோடி வேணாலும் பணம் இருக்கலாம், அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னா இந்த தொழில் எப்படிப்பட்டது அதை பற்றி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தொழிலை தொடங்கினால்தான் அந்த தொழிலில் உங்களால் ஜெயிக்க முடியும். எந்த அனுபவமும் இல்லாமல் அந்த தொழிலை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் அது எத்தனை கோடியை கொட்டினாலும் அது 2வது நாளே எல்லாமே காணாமல் போயிடும். இதுதான் அடிப்படையான விஷயம். அப்போ ஒரு சாதாரண ஒரு தொழில் தொடங்குவதற்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் தேவைப்படும் போது நீங்கள் ஒரு கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு கனவு காண்கிற நீங்கள் வந்து அந்த மக்களோட எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கணும், மக்களுடைய நம்பிக்கையை எப்படியெல்லாம் பெறணும், அப்போ மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் எங்கெல்லாம் போய் நிற்கணும், இது எதுவுமே செய்யாமல் நம்ம போய் கட்சி ஆரம்பித்தா அடுத்த நாள் நம்மளை கோட்டையில் உட்கார வச்சுருவான்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவெல்லாம் முட்டாப்பைய, நம்ம வந்து திரையில் வந்து நம்ம நல்லவனாக நடிக்கிறோம், ஒரு வள்ளலாக நடிக்கிறோம், அது புரியாமல் இவன் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறான், தியேட்டரில் வந்து அப்படியே பேப்பரை தூக்கி எறிகிறான், நமக்காக தோரணம் கட்டுறான், போஸ்டர் ஓட்டுறான், அப்போ இவன் ஒரு அடிமுட்டாள், இவன் நம்மளை ஜெயிக்க வச்சுருவான் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்போ கோளாறு இந்த நடிகர்கள் மீது மட்டும் இல்லை இந்த மக்கள் மீதும் தான். அப்போ நீங்கள் இவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்தார் ஆட்சியை பிடிச்சார், எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார் ஆட்சியை பிடிச்சாருங்கிறது தான் இவர்கள் சொல்வதாக இருக்கிறது. ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு பல நடிகர்கள் கட்சியை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இல்லாமல் இருக்காங்க, எவ்வளவோ பேர் பாக்யராஜ், சரத்குமார், டி ராஜேந்தர் அப்படின்னு நம்ம வரிசையை சொல்லிக்கிட்டே போகலாம். இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இந்த வரிசையில் தான் இடம் கிடைக்குமே தவிர நிச்சயமாக இவர்களால் எம்ஜிஆர் ஆக முடியாது. முக்கியமான காரணம் என்னென்னா அன்றைக்கு இருந்த மக்களுடைய அறிவு புரிதல் என்ன இதெல்லாம் தான் எம்ஜிஆரை உட்கார வச்சுது. ஆனால் இன்றைக்கு மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க, இவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் என்றைக்குமே இடம் கிடைக்காது, கனவு வேணால் காணலாம். ஏன்னா இப்போ கேப்டன் விஜயகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நடிகராக இருக்கும்போதும் சரி நடிகர் சங்கத்துக்கு உள்ளவங்களும் சரி இந்த காவிரி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை அப்படிலாம் போராட்டத்தில் இறங்கி களத்தில் இறங்கி போராடினார். ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி எந்த ஒரு அதான் எந்த ஒரு விஷயத்துக்கும் வர்றதில்லை. ஆனால் இவர்களுக்கு தோதான டயத்தில் வந்து ஒரு கருத்தை சொல்லுவாங்க,
இப்போ விஜய் இருக்கார் அப்படின்னா இப்போ அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கருத்து சொல்லுவார், திடீர்னு அனிதா வீட்டுக்கு போவார், திடீர்னு தூத்துக்குடிக்கு போவார். ஸோ இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுவார். சூர்யா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கருத்து சொல்லுவார், அதுக்கப்புறம் எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ இவர்கள் இந்த சமூக ரீதியான பிரச்சனைக்கு கருத்து சொல்வது என்பது இவர்கள் படத்தை ஓட வைப்பதற்கான ஒரு பப்ளிசிட்டி ஸ்டெண்டாக தான் அவங்க பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான சுயநலமிக்க நடிகர்களுக்கு மக்கள் தான் பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். பிரஸ்மீட்டில் விஜய் பற்றி பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவராகனு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள், நான் வார்த்தைக்கு வார்த்தைக்கு தம்பி விஜய், அதே மாதிரி திரைப்படத்துக்காக பிரச்சனை வந்தபோது கூட தம்பி வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப ஃபயராக பேசுவார். ஸோ அவங்க எப்படி சார் விஜய் வந்து சீமான் பிடிச்ச அரசியல் தலைவர் கூட சில இடத்துல வந்து சொல்லியிருக்கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவர் எப்படி சார் அந்த இல்லை அவங்க ரெண்டு பேருக்குமான தனிப்பட்ட நட்பு பற்றி நம்ம பேச முடியாது, அது அவசியமும் இல்லை. அதே நேரம் என்னென்னா இப்போ சீமான் இன்றைக்கு வந்து ஒரு இளைஞர்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு கட்சி தலைவராக இருக்கார். நாளைக்கு விஜய் ஒருவேளை அரசியல் களத்துக்கு வந்தார் அப்படின்னா நிச்சயமாக இவரோடு இணைந்து செயல்படுவார், இணக்கமாக இருப்பார் அப்படிலாம் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல் களத்தில் எல்லாருக்குமே ஒரே நோக்கம் தான், நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ சீமானை அவர் எப்படி பார்ப்பார், சீமான் இவரை எப்படி பார்ப்பார் அப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அது அந்த நேரத்தில் தான் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். சார் இறுதியாக ஒரே கேள்வி சார், ஏன்னா ரஜினி வந்து அரசியலுக்கு வரனார், அப்புறம் அந்த கோவிட் பிரச்சனை அதனால் சொல்லி வராமல் போயிட்டார். ஆனால் விஜய் வந்து அதே மாதிரி இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி 2026 தேர்தலில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி ஒரு கிட்ட க்ளோஸாக வந்துட்டு இல்லை நான் வரலைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார்? நிச்சயமாக, ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம நிச்சயமாக கணிக்க முடியாது, சொல்லவும் முடியாது. அதுக்கடுத்து ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில் வந்து நம்ம எதிர்காலம் இப்படி இருக்கணும்னு திட்டமிடுவாங்க, நீங்களும் சரி நானும் சரி எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம். அது காலம் எப்படி கொண்டு போகும்னு நமக்கு தெரியவே தெரியாதுல்ல, அதனால் நாளைக்கு இது எப்படி வேணாலும் மாறலாம். ஒருவேளை விஜய் என்னன்னு கேட்டிங்கன்னா எதுக்குப்பா நமக்கு இந்த தலைவலி, நாங்கள் அரசியலுக்கு போனோம்னா ஆளாளுக்கு விமர்சனம் பண்ணி சாவடிப்பானுங்க, எதுக்கு நம்ம அரசியல் சினிமாவிலே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லியோ படம் ஒரு பேன் இண்டியா படமாக எடுத்துகிட்டு போகிறாரு, ஒருவேளை அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைந்து அகில இந்திய அளவில் இவருக்கு ஒரு பெரிய புகழ் கிடச்சி அடடா நம்ம இப்படி ட்ராவல் பண்ணலாமே அவர் நினைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் நாளைக்கு நடப்பதை நம்ம நிச்சயமாக ஆர்வம் சொல்ல முடியாது. அதனால் விஜய் அரசியலுக்கு வந்தால் பொலிட்டிக்கலாக அந்த மாதிரி விமர்சிக்கிறது அதெல்லாம் முன்னெடுப்பு வரா சார்? விஜயா, விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர். நான் வந்து விஜயை வந்து இவ்வளோ பெரிய பையன்லேருந்தே பார்த்துருக்கேன், அவருடைய முதல் படத்துலேருந்தே நான் ரொம்ப நெருக்கமாக பார்த்துருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 நிமிஷம் வந்து தொடர்ச்சியாக அவரால் பேச முடியாது, அவ்வளவு சங்கோஜப்படுவார். இன்னும் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் இந்த தேவா ரசிகன் மாதிரியான படங்கள் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில், இப்போ நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு 4 பில்டிங் தள்ளி தான் அவருடைய ஆஃபீஸு. அப்போ நான் எஸ்ஏ சந்திரசேகரனை பார்க்க போகும்போது அவர் ரொம்ப வருத்தப்படுவார், என்ன சார் பையனை வச்சு 2 படம் பண்ணிட்டேன், அவர் ரொம்ப சகஜமாகவே பேச மாட்டேன்றார் சார், எப்போ பார்த்தாலும் 3 இருக்கார் சார் அப்படின்லாம் சொல்லுவார். அப்புறம் அவரே சொல்லுவார், சார் நான் பையனை வர சொல்கிறேன், அவரோட ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருங்க சார், கொஞ்சம் கலகலன்னு அவர் பேச வைங்க சார் அப்படின்ட்டு அவர் வர சொல்லுவார். அப்போவும் பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட நான் பேசிகிட்டே இருப்பேன், ஆனால் அவர் பார்த்தா எஸ் இப்படி தான் பதிலே பேசுவார். அதெல்லாமல் அவர் கூட நடித்த பல நடிகைகளோட நான் பேசியிருக்கேன், அப்போ கூட கேட்பேன் ஒருவேளை விஜய் நம்மகிட்ட தான் அப்படி நடந்துக்கிறாரா, ஒரு ஜேர்னலிஸ்ட் இவர்கிட்ட போய் என்ன பேசுறதுன்னு கூட நினச்சிருக்கலாம், அந்த கோ ஆக்டர்கிட்ட என்ன நடந்துக்கிறாருன்ட்டு நான் பரப்பேற்று கேட்டிருக்கேன். சார் அவர் பேசவே மாட்டார் சார், அவர் பாட்டுக்கு ஒரு மூலையில் போய் உட்காந்துருவார் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுபாவம் கொண்டவர் தான் விஜய். ஆனால் உங்களுக்கு தமிழக அரசியலில் ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிறவர் பொதுக்கூட்டத்தில் எப்படியெல்லாம் முழங்கணும், அப்படியெல்லாம் முழங்கினா தான் மக்கள்கிட்டே இடம் பிடிக்க முடியும், அந்த சாமர்த்தியம் விஜய்கிட்ட இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுக்கப்புறம் விஜய் வந்து இப்போ சமீப காலமாக அந்த ஆடியோ லான்ச்லாம் குட்டிக்கதை அதெல்லாம் சொல்கிறாரு, அப்புறம் ஆடியோ லான்ச்சில் நார்மலாக பேசுவார், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் ரிஹர்சல் பார்த்து பேசுகிறாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் என்னென்னு இங்கே என்ன பேச போகிறோங்கிறத எல்லாத்தையும் கரெக்டாக எழுதி வாங்கிட்டு அதை வந்து அவர் பேசி 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 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அந்த மேடையிலே போய் பேசுவார். ஸோ இப்படி ஒரு சுபாவம் கொண்ட விஜய் அரசியல் களத்துக்கு எந்த அளவுக்கு பொருத்தமானவராக இருப்பார் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். 2026 எலெக்ஷன் தான், அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஆரம்ப புள்ளியாக இருக்குமா அல்லது முற்றுப்புள்ளியாக இருக்குமாங்கிறது நம்ம அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி விஜய் மக்கள் இயக்கம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நலத்திட்ட உதவிகள், அதாவது தையல் மிஷின் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அகதிகள் முகாமும் சேர்த்து அங்கே நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க சார். ஸோ இதுக்கு இந்த ஃபண்டிங் இந்த உதவிகள்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறது யார் சார்? இல்லை அது நிச்சயமாக விஜய் தான், அதான் விஜய் நினைக்கிறத சொல்லுவார், அதை புஸ்ஸி ஆனந்த் வந்து அதை செயல்படுத்துகிற இடத்துல இருக்கார். ரசிகர்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உதவி பண்ணுறதுக்கு எல்லாமே விஜய் தான் ஃபண்ட் பண்ணுறாரு, அதில் மாற்றமே கிடையாது. அதே நேரம் அந்த உள்ளூரில் இருக்கிற அந்த லோக்கல் நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா இந்த நோட்டு புக்கு கொடுக்கறது,
ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவிகள்லாம் இருக்குல்ல, அது வந்து அவங்களே வசூல் பண்ணி அல்லது அவங்களுடைய சொந்த பணத்தில் கொடுத்துருவாங்க. மற்றபடி ஒரு பெரிய உதவி அப்படிங்கிறது இங்கேருந்து தான் போகுது. மற்றபடி இந்த மக்கள் இயக்கத்துக்கு வேற யாரும் பணம் கொடுக்குறதா எனக்கு தெரியல. அதே மாதிரி விஜய் வந்து இப்போ மக்கள் இயக்கம் மூலிமா பண்ணுற உதவியை தவிர்த்து மறைமுகமாக ஏதாச்சும் உதவிகள் அந்த மாதிரி மக்கள் தனிப்பட்ட முறையில் எல்லாருமே பண்ணுறாங்க. அது விஜய்னு இல்லை, பொதுவாக அஜித் சூர்யா விக் எல்லாருமே பண்ணுறாங்க. அது வந்து பெரிய அளவில் அவங்களே வந்து வெளியில் அதை காட்டிக்காமல் இருக்காங்க. அதை இங்கே வந்து ரெண்டு வகையான உதவிகள் இருக்குது. ஒன்று என்னென்னா 1000 ரூபாய்க்கு உதவி பண்ணிவிட்டு 10000 ரூபாய்க்கு பப்ளிசிட்டி பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா உதவி பண்ணியிருப்பாங்க, ஆனால் வெளியில் யார்கிட்டையுமே சொல்லாதீங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ ரெண்டு மாதிரியான நடிகர்களும் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி சமீபத்தில் வந்து நடிகர் சூர்யா அவர்கள் குடும்பத்தினருடன் வந்து கீழடி போயிருக்காரு. கீழடி போய் அந்த இடத்தெல்லாம் பார்வையிட்டு இருக்கும்போது அரசு பள்ளி மாணவர்கள் வந்து வெளியே வெயிட் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அதுதான் நம்ம எல்லா சந்தர்ப்பத்துலேயும் சொல்கிறது என்னென்னா, இந்த சினிமா நடிகர்கள் அவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வந்து உண்மையிலே வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். அவங்க பேசுகிறதுங்கிறது பெரும்பாலும் பொய்யாகவும் போலியாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதை மெய்ப்பிக்கிற மற்றொரு சம்பவம் தான் இதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ சூர்யா பார்த்திங்கன்னா அவரை வந்து வேற ஒரு சமூக பிரஜை உள்ள ஒரு நடிகராக பல சந்தர்ப்பங்களில் காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்காருங்கிறத நீங்கள் அந்த கீழடி சம்பவத்திலே பார்த்துருப்பீங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த கீழடிக்கு நீங்கள் குடும்பத்தோடு போனது வந்து உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க விஷயமா நான் பார்க்குறேன். இவர் போனது மட்டும் இல்லை, தன் குழந்தைகளையும் அவர் கூட்டிகிட்டு போகிறார். என்னென்னா இப்போ நம்மளுடைய வரலாற்றை என் பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சார். அது வரைக்கும் சரி. அதே நேரம் நீங்கள் அங்கே பார்க்கும்போது பொதுமக்களும் அந்த இடத்த பார்க்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் இந்த இடத்துல பார்க்க போகிறீங்க, பொதுமக்கள் அங்கே நின்று பார்க்க போகிறாங்க. மிஞ்சி போனால் அடடா சூர்யா வந்திருக்காருன்ட்டு உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாங்க, அல்லது ஒரு ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. அதானே, அது கூட அந்த மக்கள்லாம் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுலாம் நீங்கள் அவங்கள வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டு இப்போ நீங்கள் மட்டும் இதை சுற்றி பார்க்குறதுங்கிறது நிச்சயமாக ஏற்புடைய விஷயமே இல்லை. அதில் சூர்யா மேலே வந்து கொஞ்சம் தவறு அப்படின்னா, இதனுடைய முதல் குற்றவாளியாக நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா, சு வெங்கடேசன் எழுத்தாளர் ப்ளஸ் அவர் எம்பியும் கூட, அவர் தான் சூர்யாவே அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஒரு மக்கள் பிரதிநிதியான சு வெங்கடேசன் இது மக்களை வந்து வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டு உள்ளே இவங்களை கூட்டிகிட்டு போனது வந்து நிச்சயமாக ஒரு மன்னிக்க முடியாத குற்றமாக தான் நான் பார்க்குறேன். அரசியலை பற்றி பேசாதனால இந்த கொஸ்டின் கேட்குறேன் சார். சூர்யா அவர்களுக்கு இந்த மாதிரி என்ன இருக்கா சார் அரசியலுக்கு வரலாம்? அதாவது சினிமாவுடைய சாபக்கேடு என்னென்னா, ஒரு காட்சியில் தலை காட்டின அந்த துணை நடிகருக்கு கூட சினிமா ஆசை இருக்கும். அதனால் இதில் சூர்யாவெல்லாம் விதிவிலக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்னென்னா இவர்கள் அந்த தக்க தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதே நேரம் அரசியல் ஆசை இருக்குன்னு வெளிப்படையாக சொன்னால் என்னென்ன பிரச்சனை வரும், அதே மாதிரி சொன்னவங்கள்லாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்கங்கிறத பார்த்ததுக்கப்புறம் அதை இவங்க சொல்லாமல் இருக்காங்க, அவ்வளவுதானே தவிர, நிச்சயமாக அதுக்கான சரியான நேரம் கிடைச்சா அவங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ் மக்கள் என்னென்னா அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படாமல் பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது சூர்யாவாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும், சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல மக்கள் வந்து தெளிவாக இருக்கணும். ஏன்னா வந்து இப்போது ரஜினிகாந்த் வரணும்னு சொன்னாலே சிஸ்டம் சரியில்லை, அதே மாதிரி வெற்றிடம் உருவாகிருக்குலாம் சொன்னாங்களா சார்? ஸோ இன் ஃபியூச்சர் எலெக்ஷனில் பார்க்கும்போது இப்போ உங்கள் வந்த வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? இல்லை அதுதான் என்னென்னா, இப்போ இங்கே வந்து சிஸ்டம் நல்லா இருக்குது, இங்கே நிர்வாகம் நல்லா இருக்குது, ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சிகள் வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்காங்க, மக்கள் சுபிட்சமாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் அரசியலுக்கு வர முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க செஞ்சுட்டாங்களே, அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. அப்போ நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா, தற்போது ஆள்கிறவர்களையும் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளையும் நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வர முடியும். அவங்களெலாம் பண்ணலை, நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாதான் நீங்கள் உள்ளே வர முடியும். அதனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க, பட் அதை மக்கள் தானே முடிவு பண்ணணும். சார் அதே மாதிரி வெற்றிமாறனவனுடைய விடுதலை திரைப்படம் வந்து இப்போ திரையரங்கில் ஓடிட்டுருக்கு. இப்போ திரைப்படம் வரும்போது எல்லா இடத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும், என்னென்னா இந்த ஏன் கதை, இந்த ஏன் கதையை எடுத்துட்டாங்க, எனக்கான கிரெடிட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ விடுதலைக்கும் வந்து சமூக வலைதளங்களும் சரி ஊடகங்களும் சரி இந்த மாதிரி கதை திருட்டுன்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விடுதலை படத்தை பொறுத்த வரைக்கும் அது வெற்றிமாறனுடைய கதை இல்லை. அவர் அந்த படம் எடுக்கும் போதே சொல்லிட்டாரு, ஜெயமோகனுடைய துணைவன் கதையை தான் நான் வந்து ரைட்ஸ் வாங்கி நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மூலக்கதை ஜெயமோகன் போட்டு இன்னொரு கதையினுடைய பேரும் அந்த டைட்டிலில் இருந்தது. ஸோ வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ ஒரு இதில் இன்ஸ்பயர் ஆகி அவர்களிடம் முறைப்படி உரிமை வாங்கி அவர் வந்து திரைக்கதை அமைச்சு அந்த படம் பண்ணியிருக்கார். அதே நேரம் நீங்கள் படமாக பார்க்கும்போது பல விஷயங்களை வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துகிற காட்சிகள் இருக்குது. முக்கியமாக அந்த சித்திரவதை காட்சிகள்லாம் பார்க்கும்போது அந்த சோழகர் தொட்டில் கதையை பார்க்கும்போதே ஃபுல்லாகவே இருக்குது. அதே மாதிரி பல புத்தகங்களை வந்து இதில் இருக்குது அதில் இருக்குங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மொத்த கதையே நான் எழுதுனேன் அப்படின்லாம் ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்காரு. பட் அதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு எழுதும் போது இதனுடைய பாதிப்புங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் வெற்றிமாறன் இதிலேருந்து காப்பி அடித்து எடுத்தார் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது.
என்ன காரணம் அப்படின்னா, சினிமாவில் இருக்கிற பல இயக்குநர்கள் கதைகளை காப்பி அடித்து எடுப்பதே வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் வெட்டிமாறனை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த கதைக்கு ரைட்ஸ் வாங்கி அந்த எழுத்தாளருக்கு உரிய கிரெடிட் கொடுத்து படம் எடுக்கிற வழக்கம் உள்ள ஒருத்தர். ஸோ அவர் வந்து இப்படி மாதிரியான கதை திருட்டில் ஈடுபட்டிருப்பாரா அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போது திரையுலகத்தில் வந்து இந்த கதை திருட்டுங்கிறது வந்து எந்தளவுக்கு சார் வந்து நடந்துட்டுருக்கு? ஏன்னா கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வரும்போதும் ஏதாவது பிரச்சனை வரும், ஆனால் இப்போ மறுபடியும் அது தலைதூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இல்லை, கதை திருட்டுங்கிறது எல்லா காலத்துலேயுமே இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. என்னென்னா அந்த படம் வெற்றி பெறும்போது தான் அது வந்து ஒரு செய்தியாகவும் சர்ச்சையாகவும் மாறுது. அதே படம் வந்து ஒருத்தர் ஒரு கதையை திருடி எடுத்திருப்பார், அந்த படம் ரெண்டு நாள் கூட ஓடலை அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட ரைட்டரே வந்து இது ஏன் கதைன்னு சொல்ல மாட்டார். என்னென்னா அடடா நம்ம கதை ரெண்டு நாள் கூட ஓடலை, சொன்னோம்னா நம்ம பேர் கெட்டு போயிடுமேட்டு அப்படி சைலண்ட்டாக இருந்துருவாங்க. அதே நேரம் அது வெற்றி பெறும்போது தான் இல்லை இல்லை இது ஏன் கதை அப்படின்னு அதை கிளைம் பண்ணிக்கவே வருவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கு வந்து பார்த்திங்கன்னா சுயமாக சிந்திப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா இந்த இளைய தலைமுறை இயக்குநர்களிடம் வாசிக்கிற பழக்கமே கிடையாது. அவங்க கையில் புத்தகத்தை அவங்க அப்படி கொடுத்தா அவங்களே கீழே போட்டுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் வாசிப்புக்கும் இவங்களுக்குமான தொடர்பும் இருக்குது. எவன் ஒருவன் வந்து வாசிக்கிற பழக்கம் இல்லையோ அவனால் சிந்திக்கவே முடியாது, அதுதான் உண்மை. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு படங்களை பார்த்து அதை அப்படியே லோக்கலைஸ் பண்ணி படம் எடுத்து அந்த படம் வெற்றி அடைந்து இவங்கெல்லாம் ஒரு பிரபல இயக்குநர்களாக இங்கே வளம் வந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர, மற்றபடி இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிரியேட்டிவிட்டி இருக்கிறதா சொல்லவே முடியாது. வெற்றி பெற்ற பல இயக்குநர்கள் இந்த குற்றச்சாட்டை வந்து நம்ம அவங்க மேலே வைக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தவர்கள் கதை கிடைக்கும் போது அதை ஈஸியாக இவங்க வந்து திருடிடுறாங்க. பட் அதை வந்து இங்குள்ள அமைப்புகள் வந்து அதை சரியான முறையில் வந்து கட்டுப்படுத்தணும். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, மகிழ்ச்சி.